வணக்கம். நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியை அடிச்சு துவம்சம் செஞ்சு அபார வெற்றி அடைஞ்சத ஆயிரக்கணக்கான சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்களும் நேத்து மயானத்துல உட்கார்ந்து ரசிச்சாங்க. இப்படி இருக்க ஆட்டம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணப்பா கௌதம் பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட செஞ்ச ஒரு செய்கை இப்ப கௌதம் காம்பீர் அவரை ரொம்ப ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு கோபம் அடைய வச்சிருக்கு. அதனால கௌதம் காம்பீர் கிருஷ்ணப்பா கௌதம அணியில இருந்தே பாத்தீங்கன்னா தற்போது நீக்கி இருக்கிறதா அதிர்ச்சி தரும் தகவலும் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்கு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எம்எஸ் தோனி அவரை பார்த்த உடனே அவர் காலில் விழணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கு. சமீபத்தில் ஓபனிங் செரமனியில் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாடகர் நம்ம எம்எஸ் தோனி அவர் காலில் விழுந்தாரு. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா நேற்றும் நடந்திருக்கு. ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட கிருஷ்ணப்பா கௌதம் ரூமுக்கே நேராக போய் ஃபஸ்ட்டு நம்ம எம்எஸ் தோனி அவர் காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா என்னுடைய குடும்பத்தார்கள் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டை நம்ம தோனி அவர்கிட்ட வச்சு அவரை வெளியே கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம தோனி கிருஷ்ணப்பா கௌதம் அவருடைய குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் நடந்திருக்காரு. அதுக்கு அப்புறமா கிருஷ்ணப்பா கௌதம் அவருடைய மனைவி குழந்தை இவங்க மூன்று பேர் கூடயுமே நின்று நெருக்கமா நம்ம எம்எஸ் தோனி புகைப்படமும் நேத்து எடுத்திருக்காரு. இப்படி இருக்க இன்னைக்கு கௌதம் காம்பீர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் தன்னை அசிங்கப்படுத்திடுதா ஒரு புகார் ஒன்ன கொடுத்ததா தெரிய வந்திருக்கு. சோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் அவருடைய பெயர்ல கௌதம் அப்படிங்கிற பெயர் இருக்கு, கௌதம் காம்பீர். இதனால ரொம்பவே பாத்தீங்கன்னா அவர் கோபம் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா தோனி காலில் விழுந்த கௌதம் அப்படிங்கிற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்திருக்கு. இதனால கௌதம் காம்பீர் கிருஷ்ணப்பா கௌதம் தோனி அவர் காலில் விழுந்து தன்னை அசிங்கப்படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் மேனேஜ்மெண்ட் சிஇஓ கிட்ட இப்ப கௌதம் காம்பீர் கொடுத்ததா தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால இப்ப கிருஷ்ணப்பா கௌதம் அவர் ஒருவேளை அணியில் இருந்து நீக்கப்படலாம், அப்படி இல்லைன்னா பிளேயிங் லெவன் ஸ்குவாட்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல பாத்தீங்கன்னா இப்ப கௌதம் காம்பீர் கிருஷ்ணப்பா கௌதம் நம்ம எம்எஸ் தோனி அவர் காலில் விழுந்தாரு. தோனி அவர் கூட நின்று குடும்பத்தோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு இப்ப இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.